உத்தரப்பிரதேசத்தின் ஜான்சியில் உள்ள மகாராணி லட்சுமிபாய் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்று இரவு 10:30 மணிக்கு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. நிக்கு எனப்படும் பச்சிளம் குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு கொழுந்துவிட்டு எரிந்தது. தீப்பிடித்தபோது அந்த வார்டில் 54 பச்சிளம் குழந்தைகள் இருந்தன. சம்பவ இடத்திலேயே 10 குழந்தைகள் உடல் கருகி இறந்தன. 44 குழந்தைகள் மீட்கப்பட்டன. இதில் 16 குழந்தைகள் உடலில் கொடிய தீக்காயங்கள் உள்ளன. இறப்பு எண்ணிக்கை இன்னும் உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. தீ விபத்து நடந்தபோது மருத்துவமனையில் இருந்த குழந்தைகளின் உறவினர்கள் என்ன நடந்தது என்பதை பதைப்பதைப்புடன் விவரித்தனர். பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையின் பெரியம்மா, தங்கள் குழந்தை உயிருடன் இருக்கிறதா இல்லையா என்பதே இன்னும் தெரியவில்லை என்று கண்ணீர் வடித்தார். हमारे नीलू कुलदीप का बच्चा है, हम उसकी बड़ी माँ है बच्चे की। सर हमारे बच्चे की पता नहीं है, आग लग गई है हॉस्पिटल में। इस मंगलवार को हमारा बच्चा यहाँ भर्ती हुआ है, आज आग लगी है सर। हमारे बच्चे को कोई पता नहीं है कि जल गया कि मर गया कि बच गया, ना भी हमारा बच्चा मिला है सर। 9 तारीख का पैदा हुआ था, मंगलवार को यहाँ ले आए थे हम। தீ விபத்து நடந்தவுடன் அந்த வார்டுகளுக்குள் ஓடி சென்று கையில் கிடைத்த குழந்தைகளை அள்ளி கொண்டு வந்தோம். ஆனால் எங்கள் குழந்தை கிடைக்கவில்லை என்று பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையின் பாட்டி வேதனையுடன் சம்பவத்தை விவரித்தார். हमारा बच्चा आईसीयू में था, नाती है मेरा, और जैसे ही आग लगी तो सब लोग दौड़े, तो नर्स बाहर के लिए धक्का दे रही थी, अंदर नहीं जाने दे रही थी। फिर जबरदस्ती से अंदर गए, जिसके हाथ में जो भी उसका भी बच्चा आया ऐसे निकाले हम लोग, नर्स लोग जाने नहीं दे रहे थे, डॉक्टर लोग उधर बाहर के खिड़की से तोड़ के अंदर गए, जब बच्चे को निकाला, अभी तक हमारे बच्चे का पता ही नहीं है। என்னுடைய 8 நாள் குழந்தைக்கு என்ன ஆனது என்று இப்போது வரை தெரியவில்லை என பாதிக்கப்பட்ட குழந்தையின் தாய் கூறினார். 8 दिन का।